ஸ்னைப் டம்பிள்டோரை கொன்னதுலையும் கட்டப்பா பாகுபலியை கொன்னதுலையும் இருக்கிறது ஒரே ஃபீலிங் தான், லவ். காதல், காதல் உன்னை கொலகாரனாவும் ஆக்கும், உன் உயிரை தியாகமும் பண்ண வைக்கும். அது மகிழ்மதி ஆகட்டும், ஹாக்வாட்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்கும் ஒரே ரூல் தான். ஹே காய்ஸ், திஸ் இஸ் ரோஹித் அண்ட் யூ ஆர் வாட்சிங் அன்ஸ்கிரிப்டட் வீடியோ எபிசோட். மறந்துட்டியா? ஞாபகம் வந்துருச்சு. ரிக்ரெட்ஸ். என்னோட இந்த பாஸ்ட் ரிக்ரெட்ஸ் எல்லாமே பீஸ் ஆஃப் மைண்டை தவிடுபொடி ஆக்கிக்கிட்டு இருக்கு. இதனால எனக்கு நிறைய பிரச்சனைகள் லைக் ஓவர் திங்கிங். ப்ரெசண்ட்ல இல்லாம பாஸ்ட்லயும் ஃபியூச்சர்லயும் மாறி மாறி போயிட்டு வர்றது. நெகட்டிவ் தாட்ஸ்னா ரொம்ப இன்டென்ஸான நெகட்டிவ் தாட்ஸ். அதுக்கப்புறம் ஸ்ட்ரேஞ்ச் ட்ரீம்ஸ், இதெல்லாம் வந்து என்னால் பேர் பண்ணவே முடியல. சரி, இந்த ரிக்ரெட்ஸ் எல்லாமே ஒரு நாள் கூப்பிட்டு வச்சு பேசி பஞ்சாயத்து பண்ணி பைசல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கூப்பிட்டா என்ன, 18 பட்டி வந்தாச்சாப்பா, ஏண்டா கூப்பிட்டோம் அப்படின்னு அது ஒரு ரிக்ரெட்டா உருவாகி என் முன்னாடியே வந்து நிக்குது. நீ விதைத்த வினையெல்லாம் இதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த ப்ரோ சைக்காட்ரிஸ்டான சரவணனை மீட் பண்ணேன். நாம் இருக்க பயமே, சரவணன் இருக்க பயமே. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, வலிய கூட கலையா மாத்தி மக்களை மகிழ்விக்கிறவன் தான் உண்மையான கலைங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், திஸ் இஸ் கோயிங் டு பி மை சைல்ட்ஹுட் கிளாசிக் ரிக்ரெட்ஸ். 1999 என் பாட்டி வீட்டில், இதுதான் என்னுடைய முதல் ரிக்ரெட். விக்டிம் வந்து என் பாட்டி தான். என்னாச்சு, இந்த என் பாட்டிக்கு அடிக்கடி ஃபிட்ஸ் வந்துடும். இந்த வேம்பையர் பல் செட் இருக்கும்ல, அதை நான் மாட்டிட்டு என் பாட்டியை பயமுறுத்திக்கிட்டே இருந்தேன். எங்கள் பாட்டி பயந்துட்டாங்க, பயந்து எங்கள் பாட்டிக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சு. ஸோ அது வந்து இது நடந்து ஒரு 20 வருஷம் மேலே ஆச்சு, பட் ஸ்டில் இதை என்னால் இன்னும் மறக்கவே முடியல. அது ஒரு மாதிரி, அதை நான் பண்ணியிருந்துருக்கவே கூடாது அப்படிங்கிற ஃபீல் எனக்கு இன்னும் இருக்குது. பார்த்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. ரெண்டாவது ரிக்ரெட், 2001 ஸ்கூல் படிச்சுட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது என் கிளாஸில் ஒரு பையன் ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரில் ஐ லவ் யூன் எழுதி வச்சுட்டு அவன் கையில் வச்சுருந்துருக்கான். நான் என்ன நினச்சேனே தெரியல, திடீர்னு அந்த பேப்பர் அவன்கிட்டருந்து பிடுங்கி போய் ஒரு பொண்ணுக்கிட்ட எங்க கொடுக்க சொன்னாலும் சொல்லி கொடுத்துட்டேன். அந்த பொண்ணு அழுது கிளாஸ் மிஸ்ஸுக்கு போய், அது வந்து பிரின்சிபல் வரைக்கும் போய், பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த பையன் பாவம் டிசி வாங்கிட்டு போயிட்டான். போய்க்கிருந்தேன், என் மேல எனக்கே கோவம் வர்றதுக்கு இந்த ரிக்ரெட் ஒரு முக்கியமான காரணம். என்னை எனக்கே பிடிக்கவில்லை. அதுக்கப்புறம் அதே 2001 or 2002 டைம்ல எங்க பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இருப்பா, என்னோட 2 சின்ன பொண்ணு, நானும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு. நான் என்ன பண்ண, ஒரு நாள் வீட்டுக்கு போயிட்டு இந்த கிரிக்கெட் மேகசின் திருடிட்டேன். திருடினதோட மட்டும் இல்லாம அவகிட்ட போய் அதை காணும்னு சொல்லி அவளை தேட வச்சேன். நானும் கூட சேர்ந்து தேடினேன். டாம், டாம், டா. வெரி பேட், வெரி, ஐ ஃபீல் வெரி பேட். அதாவது இந்த சைல்ட்ஹுட் ரிக்ரெட்ஸே இவ்வளோ கேவலமாக இருக்கும்போது என்னோட டீனேஜ் ரிக்ரெட்ஸ், என்னோட யூத் ரிக்ரெட்ஸ் எல்லாம் வந்து என்னால் கன்ஃபஸே பண்ண முடியாது. அதுக்கான தைரியம் இல்லை, வரவும் போகிறதில்ல. இப்போ இந்த ரிக்ரெட்ஸ் எல்லாம் சரி பண்ணோன்னா நான் வந்து ஒவ்வொருத்தரையாக தேடி கண்டுச்சு சாரி தான் கேட்கணும். அதாவது இது வந்து அந்த காலகட்டத்தில் அதை பண்ணும்போது பயங்கர த்ரில்டாக எக்ஸைட்மெண்ட்டாக நல்லா இருந்தது, பட் அது காலம் போக போக தட் வில் பிகம் அ பாய்சன். அது காலம் போக 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 அந்த பாய்சனுடைய வீரியம் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகும். அதான் சி, 20 முன்னாடி நடந்த விஷயங்கள் அப்படியே சீன் பை சீனாக, ஃப்ரேம் பை ஃப்ரேமாக எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. அது இன்னொரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணி என் பீஸ் ஆஃப் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா அந்த பாஸ்ட்டு அந்த ரிக்ரெட்டுக்கு எவ்வளோ பவர் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரியான பாஸ்ட் ரிக்ரெட்ஸை வந்து அதை காணாமல் போக வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியலை. அது மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா சம்மாவ் ஐ கேன் ஃபைன் பீஸ். சின்ன பசங்களாக இருந்தீங்க இந்த வீடியோவை, சின்ன பசங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பண்ணுற விஷயம் வந்து உங்களுக்கு ஃபன்னாக தெரியலாம், பட் ஃப்யூச்சரில் என்ன மாதிரி ஒரு கிட்டத்தட்ட அங்கிள் ஆகிற டைமில் வந்து உங்களுக்கு வந்து யூ ஃபீல் வெரி பேட் அபவுட் யுவர் செல்ஃப், ஏன்டா இதெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.